மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மழலை மொழி நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். பேரண்டிங் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஒரு ஒரு குழந்தையும் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வளர்க்கணுங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம். இதில் சிப்ளிங் லவ், ஒரு அண்ணன் தங்கச்சி இல்லை அக்கா தங்கச்சி அப்படின்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாருமே நியூக்ளியர் ஃபேமிலியில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ நமக்கு உதாரணத்துக்கு இவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க கூட முடியாத சூழ்நிலையாக இருக்குது. மேபி உங்கள் சரௌண்டிங்கில் சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா யாராக இருந்தாலும் வேறு வேறு ஊரில் இருப்பாங்க, வருஷத்துக்கு ஒரு வாட்டி மீட் பண்ணிப்போம். ஸோ உங்கள் குழந்தைக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்னால் இப்படி தான் இருப்பாங்கன்னு கூட காமிக்க முடியாத அளவுக்கு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அந்த சின்ன குழந்தைங்களுக்குள்ள அந்த அன்பை எப்படி நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய விஷயங்களாக மாறுறது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி ஒரு குக்கர் வந்து ப்ரெஷர் பில்ட் ஆகி ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சத்தம் வருதோ, அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உள்ளே போய் 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 நிறைய அழுத்தம் ஏற்படும் போது அது ஒரு நாள் பர்ஸ்ட் ஆகும். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ரெண்டு குழந்தைங்க விளையாடும் போது ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும். என்னோட டாய் எடுக்கிறாங்க, கீழே போட்டாங்க, உடச்சிட்டாங்க, இல்லை என்னோடய எக்ஸ்பென்சிவ் டாயாக இருக்கலாம், இல்லை ஃபேவரட் டாயாக இருக்கலாம், என் பர்மிஷன் இல்லை கேட்காமல் எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் நம்மக்கிட்ட பண்ணும்போது இம்மீடியட்டாக ஏண்டா நீ எடுத்த அப்படின்னு நம்ம கேட்குறத விட, சின்ன குழந்தையாக இருந்தால் மோஸ்ட்லி பெரிய பசங்கக்கிட்ட கேட்போம், சின்ன குழந்தை தானே நீ விட்டு கொடுத்து போகலாம்ல. ஸோ பெரிய பசங்க தான் எப்போவுமே விட்டு கொடுத்து போகணும்னு எதுவும் ரூல் கிடையாது. ஸோ அதை வந்து பேரண்ட்ஸ் அடிக்கடி சொல்லும்போது இந்த பெரிய குழந்தைங்களுக்கு என்னடா எப்போப்பார் நம்மளே எப்படியே சொல்கிறாங்க, சின்ன பசங்கன்னா என்ன அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறாங்களா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ இதுவும் ஒரு ரீசனாக இருக்கும். வளர்ந்தப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற அன்பு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ பேரண்ட்டாக நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நியூட்ரலாக இருக்கிறது. நியூட்ரல்னா ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிறது. நிறைய பேரண்ட்ஸ் வந்து நான் வந்து நடுநிலையில் தான் இருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நடுநிலையில் இருக்காங்களா அப்படின்னு அந்த சினாரியோ கேட்டோன்னா கண்டிப்பாக இருக்காது. இதை சின்ன குழந்தைக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை பெரிய குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. எப்படி நடுநிலையாக இருக்கிறதுனா, டெசிஷன் மேக்கிங்கை அவங்கக்கிட்ட கொடுங்க. ஸோ கம்யூனிகேஷனை நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு ப்ராப்ளம்னு சொல்கிறாங்கன்னா அதை அவங்களே சால்வ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு வழியை நீங்கள் தான் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். எதனால் இருக்குது அது வந்து நிறைய டைமில் ஒரு கோர்ட்டில் கேஸ் நடக்கிற மாதிரி இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க. பேரண்ட்ஸ் வந்து ஜட்ஜாக உட்காந்துருந்துட்டு அதை பார்த்து கேட்டு அதை பண்ணுறா இதை பண்ணுறான்னு சொல்லிட்டு இருப்போம். ஸோ இது எப்போவுமே வந்து பேரண்ட்டால் பண்ண முடியாது, பேரண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்க முடியாது. ஏன்னா நமக்கு நிறைய வேலை இருக்கும். ஒரு ஒரு டைமும் நிறைய ஏதாவது ஒரு வேலையில் இருக்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது நம்ம சீக்கிரமாக அதை சால்வ் பண்ணுங்கிறதுக்காக, ரெண்டு பேரையும் சீக்கிரமாக சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக எது நமக்கு ஈஸியான மெத்தடாக இருக்கோ அதை வந்து கையாளுவோம். அதில் ஈஸியான மெத்தட் ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுத்து போக வைக்கிறது தான் ஈஸியான மெத்தட். ஸோ அந்த விட்டு கொடுத்து போகிற ஆள் யாராக இருப்பாங்கன்னா, ஒரே ஆளே தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. ஒன்று பெரியவங்களாக இருப்பாங்க, இல்லை சின்னவங்களாக இருப்பாங்க. சின்னவங்க விட்டு கொடுத்து போகிறாங்க அப்படின்னா எப்போவுமே மோஸ்ட்லி அவங்க தான் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான மூணு விஷயம் நியூட்ரலாக இருக்கிறது. நியூட்ரலாக இருக்கிறது அப்படின்னா நடுநிலையில் இருந்து அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது. ரெண்டாவது விஷயம், அவங்க ரெண்டு பேரையும் வந்து பேச அனுமதிக்கிறது. என்ன ப்ராப்ளம் ஆச்சோ, என்ன அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை வந்து ரெண்டு பேரும் சால்வ் பண்ணிக்கிறது. மூணாவது வந்து இதுக்கு என்ன சொல்யூஷன் அவங்களே வந்து டிசைட் பண்ண வைக்கிறது. ஸோ இது மாதிரி மூணு விஷயத்தை நம்ம பண்ணும்போது ஸ்லோவாக அந்த குழந்தைங்க வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க. பெரிய பெரிய பிரச்சனைகளை, இதை சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து அம்மா அப்பா கிட்ட எடுத்துகிட்டு வந்து இது வந்து சொல்லிகிட்டே இருக்க மாட்டாங்க. இது ஒரு நாளில் கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா பேரண்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு கலை மாதிரி. இது வந்து ஒரு நாளில் இதை அப்ளை பண்ணோன்னே நீங்களே சமாளிச்சுக்கோங்கடா, என்ன பண்ணிங்களாம் நீங்களே பண்ணிக்கோங்கடா அப்படின்னு சொன்னோன்னே அந்த குழந்தைங்க வந்து எல்லாத்தையும் அவங்களே பண்ண மாட்டாங்க, சண்டை இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆகும். அது அந்த குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னா நீ உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் அதுதான் வந்து கண்டிப்பாக இதில் முக்கியமான ரோல் பிளேஸ் பண்ணும். நீங்கள் முக்கியமாக தெரிய வைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துலேருந்து வந்திருக்காங்க. ஒரே இடம் நான் சொல்கிறது உங்களோட கருவறை. அந்த கருவறை யாராலையுமே ஷேர் பண்ண முடியாது. அந்த இடத்த ரொம்ப ஒரு பரிசுத்தமான இடம்னு கூட சொல்லலாம், ரொம்ப ஒரு ஹோலி பிளேஸை வந்து ரெண்டு பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து சிப்ளிங்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருந்தாலும் சரி, நிறைய டைமில் இவங்க வந்து என்னோடய சோல் சிஸ்டர் சோல் பிரதர்லாம் நம்ம நிறைய சொல்கிறோம். மேபி இருக்கலாம், நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் உங்கள் சிப்ளிங் லவ் அப்படிங்கிறது வந்து அதுக்கு இணையாக வந்து எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் உங்கள் அம்மாவோட கருவறையை ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த விஷயத்தை கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கக்கிட்ட பேசுங்க. ஸோ ஒரே இடத்த ரெண்டு பேரும் 40 வாரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மாவோட உணர்வுகள், உங்கள் அப்பாவோட உணர்வுகள் எல்லாத்தையுமே ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி வந்து நர்ச்சர் பண்ணுறது அப்படின்னு கற்றுக் கொடுங்க. சின்ன வயசில் ஸ்கூலில் காலேஜில் இருக்கும்போது ஒரே வீட்டில் இருப்பாங்க, டெய்லி பார்த்துப்பாங்க, நிறைய பேசிப்பாங்க. ஆனால் ஒன்ஸ் அவங்க ஃபேமிலி லைஃப்குள்ளே போகும்போது, கல்யாணம் ஆகும்போது, அவங்களுக்குன்னு ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் வரும்போது அவங்களோட ப்ரையாரிட்டிஸ் வந்து நிறைய சேஞ்ச் ஆகும். அது தப்பே கிடையாது. அவங்கவுங்களோட லைஃப்பை அவங்கவுங்க பார்த்துக்கிறது நல்ல ஒரு விஷயம்தான். அந்த இடத்துல உங்களோட சிப்ளிங் லவ், அதாவது அந்த சிப்ளிங்கோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணுறது, அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி நர்ச்சர் பண்ணுறது, எப்படி டே டு டே லைஃப்பில் எவ்வளோ பிஸியான ஸ்கெடியூலில் இருந்தாலும் எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறது, இது எல்லாத்தையுமே வந்து அஸ் எ பேரண்டாக அந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே சொல்லித்தரும்போது அந்த குழந்தையால் நான் சொன்ன விஷயத்த நீங்கள் புரிஞ்சிக்க அளவு தன்மை வரும்போது, அந்த குழந்தை புரிஞ்சிக்கிற அளவுக்கு தன்மை வரும்போது கண்டிப்பாக அந்த குழந்தைங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்களோட ஸ்பேஸை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிப்பாங்க. இதை பற்றி தொடர்ந்து அடுத்த பகுதியில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.